இப்போது தக்காளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பிரிஞ்சி இலை, பிரியாணி திங்ஸ் இது வந்து. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம், சோம்பு, இதோட கடலைப்பருப்பு. இது எல்லாம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே நம்ம மற்றெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பிரியாணி திங்ஸை நான் அதில் சேர்த்துக்கிறேன். பிரியாணி திங்ஸ் போட்டு செஞ்சால் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். வெங்காயம், ஒரு வெங்காயத்தை எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி இந்த இப்போ போட்டிருக்கிறேன், எண்ணெயில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ இந்த இஞ்சி போட்டோம், வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வணக்கிடணும். அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்கணும். இதோட தக்காளி சேர்க்கக்கூடாது. வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வணக்கணும். வணக்கி கொஞ்சம் கலர் மாறி வரும். மாறி வந்தோடனே நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ வந்து இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு 9 தக்காளி எடுத்திருக்கேன். சின்ன சைஸ் தக்காளி ஒரு 9 தக்காளி எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான சாதம் வந்து ஒரு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு, தக்காளிக்கு தேவையான உப்பு. நல்லா தக்காளி வணங்கணும். இந்த வணங்கி நல்லா அது நல்லா சாறு இறங்கணும். இறங்கின உடனே தான் நம்ம வந்து சாப்பாடு சேர்த்துக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி வச்சு சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் இதில் போட்டு கலருவோம். மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நிறைய அள்ளி போட்டுறாதீங்க. பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதனால் மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போடணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் நம்மளுக்கு அந்த கலர் கொடுக்கறதுக்காக இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பாருங்க, நல்லா வெந்துருச்சு தக்காளி.
பாருங்கள் நல்லா வணங்கிருச்சு, நல்லா அந்த தக்காளியெல்லாம் கரைஞ்சிருச்சு. ஒவ்வொன்று கரையாததுக்கு இப்போ நல்லா மசித்து விட்டால் நல்லா வந்துடும். இப்போ நல்லா மசித்தாச்சு, தக்காளி நல்லா வணங்கிருச்சு. தக்காளி நல்லா வணங்கி அந்த பச்சை வாசம்லாம் போய் ஒரு மாதிரி நல்ல வாசனை வரும். இப்போ இந்த டைமில் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கோங்க, லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் நெய். 1 ஸ்பூன் நெய் போதும், நெய் பிடிக்காதவங்களாம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இல்லாடி நெய்யே சேர்க்காம கூட செய்யலாம், நெய் சேர்க்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் லாஸ்ட்டாக பிடிச்சவங்க 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லா இன்னும் பிடிச்சவங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி சாறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா தக்காளி நல்லா வணங்கி பச்சை வாசமெல்லாம் போய் நல்ல ஒரு மாதிரி கலர் சூப்பராக வந்து நல்ல வாசனை வரும். நல்லா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாதத்தை நம்ம போட்டுக்கலாம். இதில் இப்போ சாதத்தை போட்டு அடுப்பில் அடுப்பை நிறுத்திடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சாதத்தை போட்டு கலரிக்கலாம். தக்காளி சாதம் ரெடி. பாருங்கள் தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.